ஹாய் காய்ஸ், நான் அக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, செம்மையான எரர் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த மூடை வச்சாலும் எரர் அடிக்கிங்க, ஃபேக்டர் சரி பண்ண முடியாது. அதாவது அந்த மாடல் இருக்கும், பட் ஆனால் அவன் நீங்கள் எது பண்ணாலுமே எரர் எரர்னு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஸோ இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக கிளியராக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் என்ன மாடல் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, நோக்கியா 2.2 தான் எடுத்திருக்கேன். இது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, பேட்டர்னில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னில் இருக்கிற மொபைல் எப்படி பேட்டர்ன் அன்லாக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து மாடல் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபேக்டர் ரீசெட்னு நான் கொடுத்துறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மொபைல் ஆஃப் பண்ணிவிட்டு கேபிளை கனெக்ட் பண்ணால் போதுமானது. ஓகேங்களா? ஸோ ஃபோனை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வாலியூம் அப் வாலியூம் டவுன் பிடிச்சி கேபிள் சுருக்கலாம், சுருகினேன். பட் ஆனால் போர்ட் வந்து டிடெக்ட் ஆகல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அகைன் ஒரு வாட்டி நான் என்ன பண்ணுறேன், ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு வாலியூம் அப் வாலியூம் டவுனை பிடிச்ச கேபிளை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி தான், அதாவது மீடியா டெக் சிப் டைப்லாம் நம்ம நார்மலாக எப்படி கனெக்ட் பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும். ஸோ மீடியா டெக் சிப் டைப்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், வாலியூம் அப் வாலியூம் டவுனை பிடிச்சி தான் கனெக்ட் பண்ணுவோம். கரெக்டாக வாலியூம் அப் வாலியூம் டவுனை பிடிச்சிட்டு கேபிளை வந்து இன்செர்ட் பண்ணிங்கன்னா போதும், போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ போர்ட் பார்த்தீங்கன்னா இன்னுமே டிரெக்ட் ஆகலை. ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு வாட்டி கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். அப்படின்னா மொபைல் ஒரு வாட்டி ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிரெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரெக்ட் ஆகிட்டு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப வாலியூம் அப் வாலியூம் டவுன் பிடிச்சி கேபிள் கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகாது. அப்போ என்ன பண்ணால், ஃபோன் ஒரு வாட்டி ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாலியூம் அப் வாலியூம் டவுன் இந்த ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு கேபிளை வந்து இன்செர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போர்ட் வந்து டிரெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? பண்ணி பார்க்கலாமா? ஸோ பண்ணலாம். ஸோ போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரெக்ட் ஆகிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ போர்ட் டிரெக்ட் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணலாம். என்ன வருது பார்த்தீங்கன்னா, எரர் வருது. என்னடா எரர் வருது, கரெக்டான மாடல் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், கரெக்டான மெத்தடில் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஆனாலும் இந்த எரர் வருது. ஸோ இந்த மாதிரி எரர் வந்தால் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த மாடலுக்கு வந்து இந்த மாதிரி அன்லாக் டூலில் வரும். அன்லாக் டூலில் பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த மாடல் இருக்கும், அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, ஆனாலும் இந்த மாதிரி எரர் அடிக்கும். சம் டிரைவர் எரராக இருக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து சப்போர்ட் பண்ணாது, அதாவது இந்த ஆப்ஷன் வந்து இந்த ஃபோனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோனெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாகவே பண்ணலாம். அதை எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபெயில்டுனு வந்துச்சு. ஸோ கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகலை, அதாவது நோக்கியா 2.2 இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன சிப் டைப் அப்படின்னு பார்க்கலாம். குவால்காமா மீடியா டெக்கா அப்படின்னு. ஸோ நம்ம வச்சிருக்கிறது வந்து நோக்கியா 2.2. ஸோ இது என்னது, மீடியா டெக். ஓகேங்களா? ஸோ மீடியா டெக் சிப் டைப் அப்படின்னு நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ஆப்ஷனில் எம்ஐ, சாம்சங், ஹாவாய், ஓப்போ, விவோ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் மீடியா டெக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மீடியா டெக் எங்கே இருக்குது, குவால்காம்க்கு பக்கத்தில் மீடியா டெக் அப்படின்னு இருக்குது, தெரியுதா? ஸோ மீடியா டெக்கை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா. இதில் என்ன பண்ணலாம், ஃபார்மேட் பண்ணி பார்க்கலாம். ஃபார்மேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அது ஜென்ரல்னு இருக்கா, அதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆத்தன்டிகேஷன் பைபாஸ் இதுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வேணாம், ஆத்தன்டிகேஷன் பைபாஸ்லாம் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து ஃபார்மேட் பண்ணி பார்க்குறேன், நினைக்கிட்டேன். தென் வந்து ஓகே கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னே இப்போ வந்து போர்ட் வந்து காமிக்குது, வெயிட் பண்ணலாம். ஸோ நான் வெயிட் பண்ணுறேன், காமிக்குதா இல்லையா அப்படின்னு. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைலை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு வாலியூம் அப் வாலியூம் டவுனை பிடிச்சி கனெக்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எப்படி கனெக்ட் பண்ணணும் அதே மாதிரி தான் கனெக்ட் பண்ண போகிறேன், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃப்ளாஷ் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதில் பண்ணும்போது என்னாச்சு, நம்மளுக்கு வந்து ஃபெயில்டு அப்படின்னு வந்துச்சு, கரெக்டாக? ஸோ இந்த மெத்தட்லேயாவது ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நிறைய மெத்தட் இருக்குது, ஒரே மெத்தட் தான் ஃபேக்டர் ரிசெட்னா அதில் இருக்க ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. நம்ம அந்த ஃபோனை எந்த மெத்தடில் வேணாலும் நம்ம வந்து ஃபேக்டர் ரிசெட் பண்ணலாம். நம்மளுக்கு தேவைன்னா அதில் வந்து பேட்டர்ன் எடுக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் சாம்சங்னா சாம்சங்லேயே போய் தான் நான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சிப்டை பேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, இப்போ நான் வந்து ஃபோனை கனெக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணலாம். ஸோ அன்லாக் டூவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இது வந்து போர்ட் வந்து டிரெக்ட் ஆகல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டாப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நிறைய ட்ரை பண்ணிட்டேன், போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதை டிடெக்டே பண்ண முடியாது. ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா, மீட்டா அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன். ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் புட் மூணு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணேன், ஃபேக்டர் ரிசெட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணேன். கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ மொபைலை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறேன், என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ வெயிட்டிங் ஃபார் டிவைஸ் அப்படின்னு வருது. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அதில் பண்ணோம், ஃபெயில்டு அப்படின்னு வந்துச்சு. ரெண்டாவது ஒன்று பார்த்தோம், போர்ட்டே டிடெக்ட் ஆகலை. இப்போ தேடா எந்த ஆப்ஷன், இந்த மீட்டா அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணி இந்த மீட்டாவில் வந்து ஃபார்மேட் வந்து பண்ணி பார்க்குறோம். ஸோ ஃபார்மேட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம் நம்ம. இப்போ வந்து நான் என்னோட மொபைலை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ மொபைல் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, காமன் போர்ட் 5 வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆகுது. ஸோ மீட்டா முழுவதும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஃபார்மேட் வந்து பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப சிம்பிள் பார்த்தீங்களா. நம்ம அதில் இருக்க ஆப்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அன்லாக் டூல நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து ஒரு ஃபோனை எஃப்ஆர்பி பைபாஸ் பண்ணுறதுக்கு, பேட்டர்ன் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே? அன்லாக் டூல நிறைய ஹைடிங் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு வர வர வீடியோஸில் வந்து எவ்வளோ குவிக்காக நல்லா போட முடியுமோ அவ்வளோ குவிக்காக வந்து நான் போடுறேன்.
சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற நியூ நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னொரு நல்ல வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். அது வர டாடா, பை பை.